வலிமை அப்டேட் என்ற வாசகம் கடந்த சில வாரங்களாகவே பல இடங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பிரதமர் மோடியின் சென்னை விஜயம் உள்ளிட்ட இடங்களில் சில ஆர்வ கோளாறு அஜித் ரசிகர்கள் வலிமை அப்டேட் என கேட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார்கள் அஜித் தரப்பிலிருந்து அறிக்கை விட்டும் ரசிகர்களை சமாதானப்படுத்த முடியவில்லை இந்நிலையில் முதல் பார்வை மற்றும் வலிமை படத்தின் ப்ரமோஷன்ஸ் அஜித் குமாரின் ஐம்பதாவது பிறந்த நாளான மே ஒன்று முதல் ஆரம்பமாகும் என தயாரிப்பாளர் போனி கபூர் அறிவித்துள்ளார் ஆபாசப்பட நடிகையாக இருந்து தற்போது பாலிவுட்டில் பிரபல நடிகையாக உள்ளார் சன்னி லியோ இரண்டாயிரத்தி பதினான்கில் ஜெயின் வடகரி படத்தில் ஒரு பாடலுக்கு ஆடினார் பின் தமிழில் வீரமாதேவி என்ற படத்தில் நடித்தார் அந்த படம் கிடப்பில் உள்ளது இந்நிலையில் மீண்டும் தமிழில் ஒரு படத்தில் நடனமாட ஒப்பந்தமாக்கியுள்ளார் நீண்ட இடைவெளிக்கு பின் கார்த்திக் நாயகனாக நடிக்கும் தி இவன் படத்தில்தான் இவர் ஆடுகிறார் இப்படத்திற்காக மும்பையில் பிரம்மாண்ட செட் போட்டு பாடல் காட்சியை படமாக்குகின்றனர் தில் படத்தில் அறிமுகமாக கில்லி பாபா படங்களின் மூலம் புகழ்பெற்ற வில்லன் நடிகர் ஆஷிஷ் வித்யார்த்தி இவருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது உள்ளது இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் காய்ச்சலுக்கான அறிகுறி தெரிந்ததால் மருத்துவமனைக்கு சென்றபோது கொரோனா பாசிட்டிவ் என்பது உறுதியானது எனக்கு பிடிக்காத ஒரே பாசிட்டிவ் இதுதான் என்னை சமீபத்தில் சந்தித்த நண்பர்கள் தயவு செய்து நீங்களும் ஒருமுறை கொரோனா பரிசோதனை செய்து உங்கள் உடல்நலத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார் மலையாளத்தில் சமீபத்தில் திருஷ்யம் டூ படம் வெளியாகி வரவேற்பை பெற்றது இதையடுத்து தெலுங்கில் இப்படம் ரீமேக் ஆகிறது ஏற்கனவே அதன் முதல் பாகத்தில் நடித்த வெங்கடேஷ் மீனாவே இதில் நடிக்கின்றனர் ஜித்து ஜோசப் இயக்குகிறார் இப்படத்தில் வரும் புதிய ஐஜி கதாபாத்திரத்தில் நடிகர் ராணாவை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக சொல்லப்பட்டு வந்தது அவரும் அவ்வப்போது இரண்டு ஹீரோக்கள் கதையில் நடித்து வருகிறார் என்பதால் மறுக்காமல் ஒப்புக்கொள்வார் என எதிர்பார்க்கப்பட்டது இந்நிலையில் இப்படத்தில் தான் நடிக்கவில்லை என ஒரு வீடியோ மூலம் மறுப்பு தெரிவித்துள்ளார் ராணா கட்டப்பாவை காணும் வெற்றி படத்தை தொடர்ந்து இயக்குனர் மணி சேயோன் புதிய படம் ஒன்றை இயக்குகிறார் இதில் நாயகனாக சுந்தர் சி நடிக்க அவருடன் ஹெபா படேல் சாந்தினி நாயகிகளாக நடிக்கின்றனர் மேலும் அபிராமி வெங்கடாச்சலம் ஜெயக்குமார் முருகதாஸ் ராஜ்குமார் அஜித் கோஷி ஆகியோர் நடிக்கின்றனர் சந்தோஷ் தயாநிதி இசை கிரைம் கதையாக உருவாகும் இப்படத்திற்கு இன்னும் பெயர் சூட்டப்படவில்லை படப்பிடிப்பு பூஜையுடன் ஆரம்பமானது